வணக்கம்ங்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா, போன வீடியோல நம்ம குட்டி குஞ்சானை பத்தி பார்த்திருந்தோம். அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு இருந்தா குட்டி குஞ்சானை, அவரை பத்தி பார்த்திருந்தோம். இப்ப பெரிய தாத்தா பத்தி பார்க்க போறோம். இதுல இருளை பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு. நம்ம இருளை பத்தி அந்த வீடியோ பேச போறோம், ஆனா கிளைமேக்ஸ்ல பேசலாம். இப்போ இவர் இருளை பத்தி என்னன்னா சொல்றாரு, பல ரகசியங்கள் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ரகசியம் பெரிய ரகசியம், அதுல கொஞ்சோண்டு மட்டும் இவருக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல. இருளை பத்தின விஷயங்கள் இவருக்கு ஒரு புரிதல் இருக்கு, அதை பத்தி அன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களுடைய கேள்வினா இறைவன்னா யார், அதானே உங்களுடைய கேள்வி? இறைவன் என்ற ஒரு இருள். இருளை பத்தி தான் கொஞ்சம் தெளிவா சொல்லிருப்பாரு, டீட்டெயிலா சொல்லிருப்பாரு. ஆனா கடைசியில ராமர் லட்சுமணன் போயிருப்பாப்ல, சாஸ்திர சம்பாதத்தை நம்பிட்டு போயிருப்பாப்ல, சோ உடச்சு விட்டாப்ல. இவருக்கு சொல்லி கொடுத்த விஷயத்தை கக்கிட்டு போயிட்டாரு. ஆனால் இவருக்கு ஒரு சில உண்மையில சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா இருளை பத்தி நாங்க நாளைக்கு பேச வரும் போது நீங்க புதுசா பேசல, ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ரகசியம் வெளியே வந்துடக்கூடாதுன்றக்காக இவங்க பல இடத்துல ஸ்கெச் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் என்னன்னா இருளை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது, ஒரு கூட்டம் இப்ப திடீர்னு வந்துட்டு இருள் தான் உண்மைன்னு சொல்ல வந்துட்டு இருக்கு. இவர் ஒன் இயருக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டிருக்காரு. ஆதின்றது இருட்டு. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டோட்டலா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலையும் இருள் தான் அதிபதி அப்படின்னு சொல்ல வருது. இதைத்தானங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு இன்னொரு விஷயம் சொல்லணும், இருளை பத்தி இன்னும் தப்பான ஒரு கூட்டம் பேசிட்டு இருக்குன்னு சொன்னேன்ல. இந்த ஒரு அக்கா பேர் இல்லை, அது பேரும் தெரியல அக்கா, லாஸ்ட்டு வாயிலே வர மாட்டேங்குது அந்த அக்கா பேர், சேனல் பேர். தயவு செய்து அக்கா சேனல் பேரை கொஞ்சம் புரியுற மாதிரி வைக்கிறேன், எனக்கு புரிய மாட்டேங்குது, ஏன் வாயில வர மாட்டேங்குது. சரி ஓகே, அந்த அக்கா சேனல் ஒரு முஸ்லீம் அக்கா இருக்கு. அந்த அக்கா வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கு. வீடியோ கீழே கமெண்ட் ஃபுல்லாக நாகர்களை பத்தி பேசவே இல்லை, நாகர்கள்லாம் எடுக்கவே எடுக்காது, ரெப்டிலியன் தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ நாகர்களை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசினா பேசிட்டு போட்டும் ப்ரோ, நமக்கு நல்லதான மக்களுக்கு புரிய வைக்கிறாங்களா அப்படின்னு நீங்க பாக்கலாம். அதான் பிரச்சனையே, அவங்க போய் உண்மையை சொல்லி புரிய வச்சா பரவாயில்ல. இவங்ககிட்ட இருந்து கண்டென்ட் எடுத்திருக்கோம், இந்த இவங்க புரிதல் கரெக்ட் தான், அந்த புரிதல் தான் நானும் பேசுறேன் அப்படி சொன்னா கூட பரவாயில்ல. இவங்க இவங்களுக்கு புரிந்த ஒரு தேதியில பேசிட்டு இருக்காங்க, அவங்க ஆட்களுக்கு வேற மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. நாகர்களை வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டு அப்படியே கரெக்ட் கடைசி அப்படியே நல்ல விஷயம் மாதிரி பேசிட்டு இருள பத்தி தப்பா பேசுறது. இருளா மேஜிக் அதுக்குள்ள போனா காணாம போயிருவீங்க, அப்படி போயிரு. நீங்க பிறக்கிறது இருள, இறக்குறது இருள, அப்புறம் எப்படி உங்களுக்கு தப்பா இருக்கும்? அது அந்த இருளை தவறான ஆட்களும் பயன்படுத்துறாங்க, அதை வேணா சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா இருளை தப்புன்னு சொல்லி நீங்க பேசுறது ரொம்ப தப்புக்கா, ரொம்ப தப்பு. நீங்க என்கிட்ட வாலண்டியரா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணீங்க, அப்புறம் நான் மரியாதை கொடுத்து பேசினேன், எல்லாம் பண்ணேன். ஆனால் இப்படி பேசலாமா? என்னோட வீடியோஸ் என்னோட கண்டென்ட்டு எங்களோட ஐடபிள்யூ குரூப்போட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு ப்ரோபகண்டா பண்ணலாமா மக்கள் மத்தியில் போய்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களுடைய சார்ந்த மக்களுக்கு தான் இங்கே பெரிய பாதிப்பே வரப்போகுது, அவங்களுக்காக நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு கண்டென்ட்டே உடச்சி தள்ளுறீங்க. ஒரு பக்கம் இருள் இங்கிட்டு தப்பாக பேசுதா, அவங்க பார்த்தோம்னா வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க. சரி, மதம் பிரச்சனை கிடையாது நமக்கு, ஆனால் ஆடியன்ஸ்க்கு புரியணும். வேற ஒரு சமூகம், வேற ஒரு இதை சேர்ந்தவங்களே இந்த இருளை தப்பாக சொல்கிறாங்க. அதே அஜெண்டாவை இங்கிட்டு நம்ம மூன்று எழுத்து கூட்டம் அதுவும் இருள தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணுது. அந்த ஆதி தமிழ் சுசித்ரா சிவம் இவங்க பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நேரடியா அந்த ஹெட் பேச மாட்டாப்ல, அந்த மூன்று எழுத்து கூட்டத்தில் ஹெட் பேச மாட்டாரு, பேசினா அவர் அம்பலப்பட்டுருவார்ல. சோ இந்த சில்லறையில பேச விடுறது என்ன பேச விடுறாங்கன்னா, இருள் தவறானது, இருள போறது தப்பான பாதை. இவங்களுக்கு என்னன்னே தெரியல, விஷயம் என்னன்னே தெரியல. குண்டலினி என்னென்னமோ சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க, ஆபாசியோகம் என்ன வேணா நீங்க பண்ணுங்க, இருளில் தான் ஆற்றல் நீங்கள் எடுக்க முடியும். நீங்கள் உலகத்தில் எத்தனை மெத்தடில் நீங்கள் மெடிடேஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கதோ இல்லையோ, இருளில் தான் உங்கள் ஆற்றல் கிடைக்கும். என்றைக்கு புரிஞ்சு வரீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விஷயம் புரியும். நானும் ஆரம்பத்தில் அங்கே இருந்து வந்தாங்க, குண்டலினி வாசி யோகம் எல்லாத்தையும் பண்ண வந்தாங்க. தேடல் இருந்தனால நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு தேடல் வரலை. ஏன் வரலன்னா, இதில் எனக்கு கிடைக்குது, நான் எடுக்கும் போது கிடைக்குது, இது நெகட்டிவாலாம் வராது. நெகட்டிவாக பண்ணுறது யாருன்னா, இன்னொரு ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் நீங்கள் இருளுக்குள்ளே போக விடாமல் பார்த்துக்கும். ஏன்னா இருளில் போகும்போது உங்களுடைய உங்கள் டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும், டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆனால் அவனுக்கு பிரச்சனை, அதனால தான் உங்களை உள்ளே போக விடாமல் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் கரெக்டாக இருளை பிடிச்சிட்டிங்கன்னா உங்ககிட்டே வர முடியாது. இதுதான் விஷயம், சூட்சமம் வந்து உள்ளே இறங்குறது தான் கஷ்டம். இறங்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட எவனும் வர முடியாது, உங்கள் ஞானம் சுதந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இருள் தான் மெயின். சரி ஓகே, ஐயாவோட கண்டென்ட்ல போலாம். அந்த இருட்டு எப்படிப்பட்டதுன்னா, இருட்டும் வெளியாகவும் இருக்குது, அது எதோடும் சேராதுங்குது, எந்த கிரகத்தோடும் சேராதுங்குது, எல்லா கிரகமும் அதுக்குள்ளவே இருக்குது. அங்க சுத்தி இங்க சுத்தி எங்க வந்துட்டாரு பாத்தீங்களா, சூரியனை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாப்லயா? இருட்டு இல்லாத கிரகமே கிடையாது. சூரியன் கூட ஒரு பக்கம் தான் ஒழிச்சோம், மறுபக்கம் பார்த்தா இருட்டு தான். அப்போ இந்த சூரியன் செய்யப்பட்டது, இந்த சூரியன் செய்யப்பட்டது, இதை கூட பரவாயில்ல தூக்கி போட்டுறலாம். அடுத்தவர் சொல்றதை கேளுங்க, நிலாவே உருவாக்கப்பட்டதுங்கன்னு டாப்ல. இதைத்தாங்க நாங்க சொல்லி இருக்கோம், நான் ஒரு வீடியோ போட்டேன் அவருக்கா, அந்த வீடியோ கடைசி போட்டு வரேன் பாத்துக்கோங்க. சந்திரன் செய்யப்பட்டது, சந்திரன் செய்யப்பட்டது, இருள் செய்யப்படாதது, இருள் செய்யப்படாதது, புரியுதா? சந்திரன் செய்யப்பட்டது, அதாவது உருவாக்கப்பட்டது. எங்க இருந்து கொண்டு வந்து இங்க நிறுத்துனாங்க, பூமியை கண்காணிக்கிறாங்க, பூமிக்கு முக்கியமான ஒரு துணைக்கோள்னு சொல்றீங்க. இன்னொரு ஒரு கூட்டம் இருக்கு, அது ஏதோ சயின்டிஸ்ட் ஒருத்தர் பேசியிருக்காரு, பூமியின் குழந்தையா இல்ல பூமியின் இரட்டை பிறவியா இல்ல வேற எங்கிருந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பி விட்டுட்டு இருக்காங்க.
நிலவை பத்தி. அப்பா எவ்வளவுதான்டா பண்ணுவீங்க, மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டா சரியான நேரத்துக்கு வந்துருச்சு, கடைசி சண்டைக்கு வந்துட்டோம், இப்பனாவது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளவு காலங்களா முட்டாளாக்கி வச்சிருந்தீங்க, கொஞ்ச நாள் நினைச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுமே. அதுக்காக நான் வேலை பார்த்துக்கிருக்கேன், நான் ரிஸ்க் எடுத்தா பாத்துக்கிருக்கேன். ஆனா அது கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கிட்டுமா, மக்களுக்கு உரிமை இருக்கு, அந்த சாதாரண மக்களுக்கு உரிமை இருக்கு. அப்போ இந்த உலகத்துல இருக்கிற கிரகத்தங்களை இயக்குறது எதுனா இருக்கு. நீ தடுத்தாலும் தடுக்காட்டியும் இது தெரிஞ்சுதான் ஆகும், அவனோட டிஎன்ஏ வெளியே வந்துதான் ஆகும், அது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். இருக்கு. வெளிச்சத்துக்கு கிடையாது. ஸோ வெளிச்சத்துக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இருக்காது, ஆனால் வெளிச்சம் போனாலும் அந்த இடத்துல ஒன்று இருக்கும், அதுதான் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி, இருள். புரியுதா? இப்போ ஒரு கோழி குஞ்சு பொறிக்கணும், அது முட்டையை நல்லா வெளிச்சத்தில் வச்சுட்டு கோழி குஞ்சு பொறிக்கணும், பொறிக்காது. கோழி முட்டை பொறிக்கணும் கூட ஹீட்டு வேணும், இருட்டு வேணும், அந்த இருட்டில் தான் உருவாக்கும். நீங்கள் நைட்டு தூங்கும் போதே, நீங்கள் தூங்கும் போது தான் உடம்புல இருக்க செல்ஸ்லாம் அதிகமாக படிச்சிருப்பீங்க, செயல்படும். நெகம் வளர்றதுலேருந்து, முடி வளர்றது, நீங்கள் வளர்றதுலேருந்து எல்லாமே நைட்டு தான் நடக்கும், அந்த இருளுக்குள்ளே தான் நடக்கும். நீங்கள் குழந்தையாக இருக்கும் போது, கர்ப்பப்பையில் இருக்கும் போது அந்த இருளில் தாங்க வளருவீங்க. புரியுதாங்க உங்களுக்கு? அப்போ அந்த கோழி குஞ்சு பொறிக்கிறதுக்கு என்ன வேணும்னா இருட்டு வேணும், சூடு வேணும். ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தை உருவானா என்ன வேணும்னா இருட்டு வேணும், சூடு வேணும். புரியுதா? ஐயாவும் அதான் சொல்ல வராப்பில், உலகத்தில் நம்ம வாழணும்னா இருட்டு வேணும், சூடு வேணும். நீங்களும் நானும் இங்கே இருக்கணும்னாலும் இருள் தான் வேணும். நீங்கள் இருளை விரட்டி விட்டாலும் இருள், ஐயோ இருள்லாம் பயம் பேய். காஞ்சிரன் படத்துலேருந்து ஜெகன்மோகினி வரைக்கும் இங்கே இருள்லாம் பேயின் காட்டி வச்சுருக்காங்க. எதுக்கு அந்த இருளுக்குள்ளே நீங்கள் போய் ரகசியத்தை எடுத்துடக்கூடாதுன்றது. இவ்வளோ வாய்ப்பு சொல்லுங்கள், நீங்கள் சின்ன வயசில் பேய் படம் பார்த்து பயந்தது இல்லையா? நான்லாம் எப்படி பயப்படுவேன்றது இங்கே வீட்டில் இருக்கப்பட்டு கேட்டு பார்த்தா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் எங்கள் வீட்டுக்குள்ளே வீட்டில் படியில் ஏறி அங்கே போகிறதுக்கு இடப்பட்ட கேப் இருக்கும், அந்த கேப்பில் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க நைட்டு, நான் வெளியே விளையாண்டுட்டு வரப்போ அந்த லைட் ஆஃப் பண்ணால் யாராச்சும் வந்து போகிற வரைக்கும் நான் அந்த வாசல்லையே தான் நிற்பேன், இல்லையா குண்டாங்குறா கத்திட்டு இங்கேருந்து ஓடுவி வீட்டுக்குள்ளே. ஸோ இருள பயம்னு எனக்கு மண்டையில் விளைச்சிருந்தாங்க. ஆனால் இதே ஆள் தான் நான் இப்போது 27 வயசில் இருளை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருளுக்குள்ளே தான் கிடக்கேன், நைட்டானா இருளில் போயிடுவேன். ஸோ இருளில் இருக்கக்கூடிய ஆற்றலை தெரிஞ்சுக்கிட்டேன். இதாங்க விஷயம், பல பேருக்கு அதை உளவியெல்லாம் ரெடி பண்ணி டியூன் பண்ணி வச்சுருக்காங்க பலாயிரம் வருடங்களா. இதுதான் சிவம் சொல்றது, ஆதி சிவம் சொல்றது அந்த இருள தான். சிவம் என்பதே இருள் டாப்ல வரு. இவர் ஒரு சில புரிதல் கரெக்டாக இந்த இருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதி விஷயங்களை கரெக்டாக பிடிச்சிட்டாப்ல, ஆனால் கடைசி தூக்கி போட்டு உடச்சிட்டாப்ல. ராமர்னு ஒரு அவதாரம் இங்கே பிறந்துச்சு, அது கடவுள் தான், ஆனால் மனிதனாக பிறந்தார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷாக் ஆகிட்டேன். இவரெல்லாம் நான் சொல்கிறேங்களே, இங்கே பல சித்தர்கள் அவங்களால் உருவாக்கப்பட்டது. இங்கே சித்தர்கள்னால் என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க சித்தர்கள்னால்? சயின்டிஸ்ட்டு, ஞானம் இருக்கவன் தான் சித்தன். புரியுதா உங்களுக்கு? சித்தன்னா வந்து லகிமம் மகிமம் வானத்தில் பறக்கிறான், கடலை கொண்டு வருவான் கிடையாது. அறிவாற்றல் அதிகமாக இருக்கவனை தான் நீங்கள் சித்தன் சொல்லுவீங்க. ஸோ அந்த அறிவை எவனாச்சும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் சித்தனை ஆகலாம், முழுமை சித்தனாக மாட்டீங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் உருவாக்கி பல பேரை உருவாக்கி வச்சுருந்தாங்க, அவங்கள தான் நீங்கள் போட்டு சில்லரை கட்டிட்டு மடம் கட்டிகிட்டு இருந்தீங்க. அந்த ஆட்கள் ஃபுல்லாக நான் சொன்ன அவனுடைய ஆட்கள். புரியுதா அவங்களுக்கு? அவங்க உருவாக்கி விட்ட சித்தர்கள். இப்போ சித்தர்கள் நம்மால் கிடையாது, நம்ம சித்தர்கள்லாம் தானாக தெரிஞ்சுக்கிட்டாங்க உயிரின் மூலியமாக, ஆனால் இவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டது. வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஆனால் அந்த இருள் எப்படிப்பட்டதுன்னா ஒளி கூட்டுக்குனே இருக்குது, ஓசை கூட்டுக்குனே இருக்குது. ஒளியும் ஓசையுமா சேர்ந்தது இறைவன். இந்த ஒளி ஓசை, ஓசைன்றது ஆணாவும் ஒளின்றது பெண்ணாகவும் இருக்குது. இதுதான் சக்தி சிவம். மனிதர்களுக்கும் கிரகங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கு, இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். மனிதர்களோட இயக்கம் அந்த கிரக நிலையை வச்சிருக்கும். அது ஒருத்தனை அடிக்கணும்னாலும், ஒருத்தனை வளர்க்கணும்னாலும், ஒருத்தனை தூக்கி விடணும்னாலும் அந்த கிரக நிலையை வச்சு தூக்கி விடலாம், பயன்படுத்தலாம். அதை ஆக்க சக்தியாக கொண்டு போகாமல் அழிக்கிற சக்தியாக கொண்டு வந்து பயன்படுத்துறது தான் ஆவணங்க. புரியுதா வித்தியாசம்? மனிதனையும் இவனையும் ஏன் சேர்த்தான்னா கிரகத்தினுடைய இயக்கங்கள் மனிதனுக்குள்ள இருக்குது. அந்த 9 கிரகங்களுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குது. அதனால தான் நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், 9 கிரகங்கள் இருக்குது வெளியே, ஆனால் அதே 9 துவாரங்கள் இருக்குது உனக்கு. 9 கிரகம், 9 துவாரம் உடம்புக்குள்ள. ஸோ நவதுவாரம்னு சொல்லுவாங்கல்ல, அதைத்தான் சொல்ல வர்றாரு. அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க பாருங்க, இந்த 9 துவாரங்களுக்கும் 9 கிரகத்துக்கும் சம்பந்தம் இருக்குது, அதனால தான் கிரகசாஸ்திரம் எழுதணும். இங்கே கடவுளுக்கே வேலை கிடையாது. இதுக்கு பேர் தான் கிரகசாஸ்திரம், அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல சாஸ்திரம்னு சொல்கிறாரு. அப்போ கிரகத்தினுடைய இயக்கங்கள் எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மனிதனுடைய குணங்கள் மாறுது. ஒரு சில இயக்கமும் ஒரு சில கிரகங்கள் மூலியமாக தாக்கத்தை அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் ஒரு சில மனிதர்களுடைய மூளை மாறும், மாறுபடும், அவங்களுக்கு குணாதிசயங்கள் நடத்தைகள் எல்லாம் மாறும் இந்த இது மூலியமாக. ஸோ ஒரு சில விஷயங்கள் அவர் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. காலங்கள் தவறி காத்தடிக்குது, இதெல்லாம் எதால நடக்குதுன்னா கிரகத்தினுடைய இயக்கத்தால் நடக்குது. இப்போ உள்ள காலநிலைகள் மாற்றங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, ஜோதிடம் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ட் இவங்கெல்லாம் கணிக்கிறாங்கல்ல, எதுவுமே கரெக்டாக கணிக்க முடியல. ஏன்?
ஏன்னா அவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி இவனுங்க கொடுத்த சாஸ்திரத்தை படித்தேன்னா உனக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அவன் உனக்கு உண்மையாக முழுமையாக சொல்லித்தரவே இல்லை. மொதல் அவனே முழுமையாக கற்றுக்கல, அவனே அரவரையாக தான் கற்றுக்கிட்டு இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கு. நம்மளை பேச வர்றது காரணம் என்னென்னா, இங்கே இருக்கிறது அவனுக்கு சுரக்காது, அதை இங்கேருந்து சுரந்து வெளியே வருது இல்லை, இது ஆட்டையை போகிறது தான் என் வீடியோலாம் பார்க்க கொடுக்குது. எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி பண்ணுறதா இருந்தாலும் நான் என்னோட மக்களுக்கு ஒரு நாலு பேர் கடத்திட்டு போவேன்ல, அதுக்காக தான் அவன் பண்ணுறதே இங்கே பிளானிங் தான். அந்த பிளானிங்லேயே ஒரு நல்லது கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம மூளை. இவன் ஒத்துக்க மாட்டானா? ஏன்னா இவனுக்கு தெரியாது, அதனால் ஒத்துக்க மாட்டான். உண்மை அதுதான். அந்த காலத்தில் சாஸ்திரங்கள் எழுதுறவங்களாம் ஒருத்தன் பிறக்கிறது ஜனனம்லேருந்து மரணம் வரைக்கும் எழுவாங்க. ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்றைக்கி நடக்க போகுது அதுவே தெரியாது. இதுலேருந்து ஜனனம் மரணம் மாறி போகிறது தெரியாது. ஏன்னா உண்மையான ஜாதகமே இங்கே யாரும் பார்க்கல. நான் ஜாதகத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னேன்ல, அதிலே இதில் ஆட் பண்ணிக்கோங்க, உள்ளே வந்திருக்காது. ஜாதகத்தை பற்றி முழுசாக நான் பேசலாம்னு நினைக்கிறேன், பட் வேணான்னு தோணுது. ஏன்னா அது பல பேரோட வாழ்க்கை வாழ்வாதாரமாகவே இருக்குது. சிம்பிளான மேட்ருங்க. அதை போயிட்டு வச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் ஜோதிடர்லாம் எப்படி சம்பாதிச்சுட்ருக்காங்க தெரியுமா? நமக்கு ஆனால் விஷயம் தெரியுது, அது அறிவுங்க. அந்த அறிவை போய் விற்கலாமா அப்படின்றக்காக நம்ம அதை பற்றி போகவே இல்லை. நான் அதை பற்றி பேசாமே கடந்து போகிறது காரணம் என்னென்னா, அதை வச்சு பல குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தேவையில்லாமல் உடச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மக்கள் எல்லாருமே ஜோசியராக மாறிடுவீங்க. ஏன்னா விஷயம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. நீங்கள் அப்போ அவங்ககிட்ட போக மாட்டீங்க, அவங்களோட வியாபாரம் படுத்துடும். ஸோ அதுக்காக தான் அதை பண்ணவேணான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாமே. ஸோ அந்த டைமிங்கில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அப்போ இந்த எல்லாரும் ஒரே இடத்துல தான் இருப்போம். மரணம் வரைக்கும் எழுதணும் சாதகத்தை. இப்போ அது எழுத முடியாது, ஏன்னா இவன் படிச்சுட்டு வருவன், அவன் பார்த்துட்டு வந்தவன். அப்போ கணிச்சவங்க கரெக்டாக கணிச்சாங்க, இப்போ கணிக்கிறவங்க கரெக்டாக கணிக்கலன்றது உங்கள் கேள்வி எனக்கு தெரியுது. இப்போ கணிக்கிறவங்க படிச்சு கணிக்கிறாங்க, அப்போ கணிச்சவங்க அங்கே போயிட்டு வந்து கணிச்சாங்க. புரியல இல்லை? கிரகத்தை பார்த்துட்டு வந்தவன், இவன் கிரகத்தை பற்றி படிச்சுட்டு வந்தவன். படிச்சுட்டு வந்தவனுக்கும் பார்த்துட்டு வந்தவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. படித்தவன் போய் பார்த்தவன் மெய், பார்த்துட்டு வந்தவன் உண்மை, படிச்சுட்டு வந்தவன் கற்பனை, படிச்சுட்டு வந்தவன் கற்பனை. புரியுதா? அதான் அவர் சொல்ல வர்றாரு. இதோட ஃபுல் டெஃபினிஷன் அப்புறம் சொல்கிறேன். அதனால் இது மாறுபட்டு போகுது. இப்போ சொல்கிறது சரியாக நடக்கிறது இல்லை, ஆப்போசிட்டாக போயிடுது. ஆனால் அப்போ சொன்னது மாறாது. அந்த காலகட்டங்களில் எப்படி சொல்ல, அவங்க போய் பார்த்துட்டு வந்தாங்க, வானத்தில் போய் போனாங்களா, எந்த ராக்கெட்டில் போனாங்க, என்ன ஃபியூல் யூஸ் பண்ணாங்க, கிரிடோ இந்த ஒரு கூட்டம் ஒரு அக்கா பேசுமே, அந்த காலத்தில் மண்ணெண்ணெயை பயன்படுத்தி ராக்கெட் விட்டாங்க. எம்மா நான் அப்படி தூங்கி இருந்துச்சு, ஓடிட்டேன் நான், விட்டால் ஓடிடலாம். இந்த சத்தம் போடாதுங்கிற படம் நினைக்கிறேன். அவர் வந்து கடைசி எல்லா விஷயம் ரிவீல் ஆன பிறகு ஐயோ பயத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுவான் பார்த்தீங்களா, திருத்திட்டு நான் கத்திக்கிட்டு அந்த மாதிரி ஓடிடலாமு தோணிச்சு. கெரோசின் வச்சு ராக்கெட் விட்டாங்களாம், எங்கே வீட்டாய பாருங்க, கெரோசின் வச்சு ராக்கெட் விட்டாங்களாம். எப்படி அவன் கிரகத்தை போய் பார்த்தான், மனிதன் போக முடியுமா? உட்காந்து இருளுக்குள்ள உட்காந்து ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, கூடு விட்டு வெளியே வர்றது, உடல் இங்கே தான் இருக்கும், இங்கேருந்து ஆத்மா வெளியே கொண்டு போய் இப்போ பார்க்கறது. இதை பற்றி நான் பல இடத்துல சொல்லிட்டேன், உங்களால் புரிஞ்சுக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுறது? இதை தான் நீங்கள் சித்தர் ஞானின்னு சொல்லக்கூடிய இந்த ஐயா சொல்லிட்டு இருக்காப்ல. ஆன்மாவனுடைய உடலை விட்டு வெளியேறுவாங்க. ஐயா தூக்கி போட்டு உடச்சிட்டாப்ல மட்டையும். அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் என்ன வித்தியாசம் என்ன, அஞ்ஞானி இங்கிருந்தே கத்தின்னு கிடப்பான், மெஞ்ஞானி அங்கே போய் பார்ப்பான். இங்கே உட்காந்து கத்திட்டு இருக்குது யாரு? இந்த மூன்று லெட்டர் இருக்குல்ல அவங்க, அங்கே போயிட்டு வந்து பார்க்கறது யாரு? நம்ம டீம். நம்ம டீமில் எல்லாருமே இருளுக்குள்ளே போயிட்டு தான் வந்து பார்க்குறாங்க. நம்ம உணர்ந்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க எப்படின்னா, எதையாவது போய் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு, ஓ அங்கே பார்த்தியா இது போட்டிருக்கு, இங்கே பார்த்தியா இது போட்டிருக்கு, அந்த ஊர் பேர் பார், இந்த ஊர் பேர் என்னையா, எப்படி பார்ப்பான் அப்படின்னா, இந்த உடல் போகாது அங்கே. போய் பார்க்கறது எப்படின்றத கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாப்பில். அது அவர் சொன்னால் கொஞ்சம் ஒன்று அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் வந்து முடிய ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு மைக்க மாட்டிக்கிட்டு இந்த டீஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு உட்காந்து லைட்டு முன்னாடி உட்காந்து பேசுகிறேன்ல. ஸோ அப்போ என் பேச்சில் இங்கே எடுபடாது. எப்படி தெரியுமா இருக்கணும், ஒரு துண்டு போட்டுக்கிட்டு தொந்தியும் தொப்பையுமா இருந்துக்கிட்டு சடாமுடி வச்சுக்கிட்டு இவ்வளோ தாடி வச்சுக்கிட்டு ஒரு வயசான ஒரு ஆளாக பேசியிருந்தேன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் வந்து சின்ன பையனாக இருக்கேன், நான் சொல்கிறது எப்படி கேட்பீங்க? ஐயா சொல்கிறத கேளுங்க. அடைங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் அதுக்கு மேல இருக்க விஷயங்கள். தேடல், வெளியே போய் தேடல் வந்து கவனம் தாவுதல், இதெல்லாம் உங்களுக்கு சித்தர்கள் பல இடத்துல துணுக்குகளாக சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கங்கே பிடிச்சி கனெக்ட் பண்ணி இங்கே வச்சு செயல்படுத்தணும். எவனா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஏதாவது புக்கில் போட்டுருக்கு படிச்சுட்டு அப்படியே பண்ணக்கூடாது. அனுபவ அறிவு தான் சிறந்தது. ஸோ நான் அனுபவப்படுத்துகிறேன்னா சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் போயிடுவோம். இருள் பயிற்சி, இது மூணாவது பாட்டு இருள் பயிற்சியில். ஓகேவா, இருளில் நீங்கள் உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, சவுத்
என்கிட்ட கேட்டாங்க எந்த திசையிலேருந்து உட்காந்து பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு சவுத் சைடு உட்காந்து பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்துச்சு. அது ஏன் அப்படின்னு தெரியல, ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு விஷயம் மாற வாய்ப்பு இருக்குது. இதில் இருள்குள்ளே போயிட்டீங்கன்னா இது இங்கே சவுத்து நார்த்து அதெல்லாம் எதுவும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில உடல், இந்த சூழ உடல்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த பிண்ட உடம்பு இருக்குல்ல, இந்த உடம்புக்கு ஒரு சில இந்த பேஸ் இருக்குது, ஈர்ப்பு விசை இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும். அதனால நீங்கள் ஒரு சில இடங்களில் சவுத்து வெஸ்ட்டு நார்த்து இப்படிலாம் இருக்குல்ல, இந்த மாதிரி இடங்களில் உட்காந்து பண்ணி பாருங்கள் ஃபேஸ் பார்த்து, அது உங்களுக்கு எப்படி பலன் அளிக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் கரெக்டாக ஒரு விஷயம் நடக்காது. நான் விஷயத்தை காட்டிட்டேன், அந்த விஷயத்தை 10 பேரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு செயல்படுத்தணும், அதுதான் அறிவு. புரியுதா உங்களுக்கு? நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்றக்காக நீங்கள் அதையே பண்ணக்கூடாது. அதை நீங்கள் உங்கள் லைஃப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் பாருங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து கட்டில் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு கட்டில் இருக்காது, ஒருத்தவங்க வீட்டில் ஏசி இருக்கும், எங்கள் வீட்டில் ஏசி இல்லை, இந்த உழுது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், இது இயல்பு. அப்போ என்ன பண்ணணும்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படணும். புரியுதா? ஒரு சிலவங்க ஏசியை போட்டு நல்லா காமாக உட்காந்து பண்ணுவாங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே இருக்காது, தனி ரூம் இருக்கும், ஃபுல் இருட்டில் பண்ணுவாங்க, வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு வாய்ப்பே இருக்காது, இறைச்சலாக இருக்கும், பக்கத்தில் குழந்தைங்க இருக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். இவ்வளோ விஷயங்கள் மாறுது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த சாதாரண விஷயமே மாறுதுன்னா உடல் அமைப்பு உனக்கு வேறு எனக்கு வேறு, அப்போ எப்படி ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும் என்ற பல கேள்வி கேட்குறீங்க. இது என்ன அது என்ன, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். முதல் இருளுக்குள்ளே உட்காருங்க, தியானம் பண்ணும்போது சாதாரணமாக உட்காருங்க. நீங்கள் எதையும் நினைக்காதீங்க, எதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புருவமித்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்க, இல்லை இருளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை நிம்மதியை தேடுங்க, அவ்வளோதான் விஷயம். உட்கார்ந்தீங்கன்னா அந்த இருளை உருவ அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. உடனேலாம் நடக்காது, ஒரு 3 மாதம்னாச்சும் ஒழுங்காக பண்ணுங்க, அப்போ தான் நடக்கும். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு டைம் கிடைக்கும் போது தான் அது சரியாக நடக்கும். உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அது. ஒரு குழந்தை ஆனவனாக எழுதுறது கூட உடனேலாம் எழுதாது, எழுதி 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 பார்த்தா கரெக்டாக வரும். புரியுதா? எனக்குலாம் இன்ன வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக வரல, அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? சரி ஓகே, இதாங்க விஷயம். சவுத் பார்த்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன், நிறைய விஷயங்கள் எனக்கு ஸ்பிரிச்சுவலாக கிடச்சிச்சு. அதை நான் சொல்லாமல் இருக்கிறது காரணம், இருளை பற்றி பேசாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா, இருள் வந்து ஒரு மாயைன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் இருளில் உட்காரும்போது அதையே நினச்சிட்டு பண்ணுவீங்க, அது மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சோ அது நடந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக நடந்துச்சு அப்படின்ற ஒரு பிம்பம் உருவாயிரும். அப்படி இல்லாட்டி எனக்கு நடந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹாலுசினேஷன் பண்ணி ஆரம்பிச்சுருவீங்க. விஷயம் புரியுதா? அதுக்காக தான் அதை பற்றி பேசாமல் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏன் சொன்னோம்னா, ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னுரை தெரியணும், இது இங்கே தான் போகும் அப்படின்னு ஒரு பாதையை காட்டணும். அந்த பாதைக்கு தான் இந்த 2 வீடியோ. இந்த 3வது வீடியோ அந்த அடுத்த கட்ட பாதை, இங்கேருந்து இன்னொரு லெவலுக்கு போய் இந்த கிராசிங்கில் வளையணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாதை. ஓகேவா? இனிமேல் இருளில் உட்காரும் போது இவ்வளோ கேள்விகள்லாம் கேட்காதீங்க. சந்தேகங்கள்லாம் வந்துச்சுன்னா அதுக்கான விடையை நீங்களே தேடுங்க. உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கிடைக்கவே இல்லை அப்படின்னா என்கிட்ட கேள்வி கேளுங்க. உடனே இது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டிங்கன்னா உங்களை ஞானம் சுரக்கவே சுரக்காது, உங்களை அடுத்தவனை தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. முதல்ல ஒரு கேள்விக்கான ஞானத்தை நீங்கள் தேடி உங்களுக்குள்ளே உணர கற்றுக்கணும். உணர கற்றுக்கிட்டீங்கன்னா தான் நீங்கள் அடுத்தவன் கேள்வியை தேவையில்லை, உங்களுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், இப்போ நான் இருக்கேன், கேட்டுறீங்க, பேசிடுறீங்க, எனக்கு தெரியாத விஷயத்தை நான் ஐடபிள்கிட்ட கேட்டுறேன், பேசிடுறேன். நாளைக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அவ்வளோலாம் இல்லை, கொஞ்ச காலங்களில் யாருமே யாரும் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது, இன்டர்நெட் இருக்காது, எதுவுமே இருக்காது, நான் சேனல் இருக்காது, எதுவுமே இருக்காது, என்ன பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துட்டு போயிட்டேன்னா அதை வச்சு நீங்கள் எதை மாதிரி பண்ணிடுவீங்க? இருளுக்குள்ளே எல்லாருமே கனெக்ட் ஆகலாம், இருளுக்குள்ளே எல்லாரோடைய ஞானமும் எல்லாரோடைய ஆற்றலும் பல கோடி வருடங்களில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஞானமும் அங்கே இருக்குது. ஸோ அதில் ஆக்சஸ் பண்ணி யார் வேணால் எப்படி வேணால் தப்பிச்சுக்கலாம். அதுக்கு தான் அந்த இருளுன்ற ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க, பல கோமாளிகள் இருளை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுதுங்க, அந்த கோமாளிகள்லாம் நம்பாதீங்க, கடந்து போயிருங்க. அவங்க நம்புங்க நம்பாம்புங்க அது ஒவ்வொருப்போம், ஆனால் உண்மையை நாங்கள் சொல்கிறோம், புரிஞ்சுறேன் புரிஞ்சுக்கோ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பிள்ளைங்க ஆளில் போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எதிர்காலத்தை நம்மளே பார்க்கறது கேட்குதா? வழக்கமாக நல்லவன் தத்தவர்களை ஒத்துப்பான், இருக்கிற பாதி உயிர்களை அழிச்சா மிச்ச பாதி செழிக்கும்னு நினச்சேன். நான் நினச்சது தப்புன்னு நீங்கள் எனக்கு புரிய வச்சுட்டீங்க. முன்னாடி என்ன நடந்ததோ தெரிஞ்சவங்க இருக்கிற வரைக்கும் என்ன நடந்ததோ அதை ஒத்துக்க முடியாதவங்களும் வாங்க கண்டிப்பா இருப்பாங்க, அவங்க எதையும் தாங்குவாங்க. ஆமா, நாங்கள திருந்தவே மாட்டோம். ரொம்ப நன்றி. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு தெளிவா தெரியும். இந்த கண்டத்தை சுக்கு நூறு நொறுக்கி அதை நான் தூசாக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எனக்காக கொண்டு வந்த கல்லை வச்சு புது உலகத்தை உருவாக்கி அதுல எழுந்தத பத்தி தெரியாம அவங்களுக்கு கொடுக்கறத பத்தி மட்டுமே தெரிஞ்ச உயிரினங்களை வாழ வைப்பேன். ஒரு நன்றியுள்ள உலகம். அழிவுல பிறந்த உயிர்கள் அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல நீங்க உயிரோடு இருக்க மாட்டீங்க.